தேவையில்லாத சந்தேகங்களை கிளப்பி பொய் பிரச்சாரம் மேற்கொண்டத பத்தி அல்லாஹ் குரான்ல எப்படி பதிவு செஞ்சு வச்சிருக்கான் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம் அந்த வீடியோவை நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோவுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் தர்றேன் அந்த வீடியோவை பாருங்க இந்த எபிசோட்ல பெருமானா சல்லல்லாஹாலிஹி வசல்லம் அவங்களுடைய அழைப்பு பணி முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி காஃபிர்கள் மேற்கொண்ட இன்னொரு வழிமுறைதான் முன்னோர்களுடைய கட்டுக்கதைகளை சொல்லி கூச்சல் சத்தம் போட்டு முஸ்லீம்களுடைய கூட்டத்தை கலைக்க பார்த்ததை பற்றி தான் இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானே அழுத்திடுங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து ரீச் ஆகும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவங்களுடைய அழைப்பு பணிக்கு மூணு விதமான முறைகள்ல காபிர்கள் தொல்ல கொடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம் முதல் கட்டமாக ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் அலைகி வசல்லம் அவங்களையும் முஸ்லீம்களையும் கேலி கிண்டல் பண்றது இரண்டாவது கட்டமாக தேவையில்லாத சந்தேகங்களை கிளப்பி பொய் பிரச்சாரம் மேற்கொள்றது மூணாவது கட்டமாக முன்னோர்களுடைய கட்டுக்கதைகளை சொல்லி குரானை கேட்க விடாம பண்ணது இந்த மூணாவது பத்தி தான் இப்ப இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் பெருமானா சல்லுல்லாஹு செல்லம் எங்கெல்லாம் பயான் செய்யணும்னு எழுந்து நிக்கிறாங்களோ மக்கள் கூட்டம் கூடுதோ அங்கெல்லாம் போய் சத்தம் போட்டு கூச்சல் போட்டு பாட்டு பாடி ஆட்டம் போட்டு அந்த கூட்டத்தை கலைச்சாங்க ரசூலுல்லாய் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவங்களுடைய பேச்சுக்கு இது ரொம்ப பெரிய இடையூறா இருந்துச்சு தேவையில்லாத சத்தங்களை போட்டு பாட்டு பாட வச்சு கூட்டத்தை கலைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற அளவுக்கு ரசூலுல்லாய் சல்லாஹூ அழகி வசல்லம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி தொல்லை கிட்டத்தட்ட அஞ்சு வருஷ காலம் வரைக்கும் ஈடுச்சிச்சு பெருமானா சல்லு அழைகி செல்லும் அவங்களுக்கு சிரமமாக இருந்த இந்த விஷயத்த பத்தி காபியர்களுடைய இந்த செயலை பத்தி தான் அல்லாஹ் குரான்ல சூரா ஹாமியம் சஜிதால இப்படி ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கணா கபரு ஒருத்தர் இன்னொருத்தர் இப்படி சொல்லுவாங்களா எங்க முகமது பேசுறாரோ அங்க போய் நீங்க சத்தம் போடுங்க இந்த குரான மக்கள் கேட்க கூடாது அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி காபிர்கள் சொல்லி கொண்டத அல்லாஹு தாலாம் குரான்ல ஹாமீம் சஜிதால இருபத்தி ஆறாவது வசனமாக அல்லாஹ் பதிவு செஞ்சு வச்சிருக்கான் பெருமானா அலைஹி செல்லம் அவங்க காபிர்களுடைய இந்த நடவடிக்கையை பார்த்துட்டு என்ன செஞ்ச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா குறிப்பிட்டு இந்த தேதியில இந்த கிழமையில இந்த நேரத்துலதான் பயான் செய்யணும் அப்படிங்கிற எந்த இதுவும் இல்லாம ரேண்டமா ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹூ அலைஹி வசலம் திடீர்னு மக்கள் மத்தியில போய் பிரச்சாரம் எல்லாம் மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க காபிர்களுடைய இந்த கேவலமான நடவடிக்கைகளை தவிக்க தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதுல குறைஷிகள்ல ஒரு ஆடுதான் நல்லிருபுணு ஹாரிஸ் ஒருத்தர் நல்லிரபணு ஹாரிஸ் ஒரு படிக்கு மேல போய் என்ன பண்ணா அப்படின்னா பக்கத்துல பாரசீக நாட்டுக்கு போய் பாரசீக நாட்டுக்கு போய் அங்க உள்ள மண் மன்னர்களுடைய கதைகள்லாம் கேட்டுட்டு வந்து ரசூலுல்லாய் சல்லா செல்லம் எங்கெல்லாம் பேசுறாங்களோ அங்க போய் நின்றுட்டு முகம்மதுடைய பேச்சை கேட்காதீங்க அதை விட சூப்பர் கதையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி தான் கத்துக்கிட்டு வந்த கதைகள்லாம் மன்னர்களுடைய கதைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு நான் முகமதை விட நல்லா பேசுறேனா அப்படின்னு சொல்லி நௌத்ரிபுணு ஹாரிஸ் கேட்பானா இபு அப்பாஸ் அலி அல்லாஹன் அவங்க நல்திருபுணு ஹாரிஸ் உடைய நடவடிக்கைகளை பத்தி சொல்றாங்க நல்தூபுணு ஹாரிஸ் வந்து இதுக்குன்னே ஒரு அடிமை பெண்ணை விலைக்கு வாங்கி அந்த அடிமை பெண்ணிட்ட யாரெல்லாம் இஸ்லாமை ஏற்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் நீ போ அவங்களுக்கு நல்லா சமைச்சு போடு சமைச்சு போட்டு அவங்க முன்னாடி நல்லா ஆடு பாடு அவங்களுக்கு தேவையான எல்லா சாராயத்தையும் நீ ஊத்தி கொடுத்துரு ஊத்தி கொடுத்துட்டு அவங்களுடைய புத்தியை மழுங்கடிச்சிட்டு அவங்க இஸ்லாத்தை பத்தி சிந்திக்க கூடாது இஸ்லாத்தை ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்குன்னே தான் சொந்த காசை செலவு பண்ணி ஒரு அடிமை பெண்ணை வச்சிருந்தான் அப்படிங்கிறது இபுன் அப்பாஸ் ரலி எல்லா அவங்க ஹாரிஸ் ஹாரிஸுடைய நடவடிக்கைகளை பத்தி குறிப்பிடுறாங்க அல்லாஹும் நல்லிருபுணு ஹாரிஸுடைய நடவடிக்கைகளை கண்டிக்கும் விதமாக சூரா லுகுமான்ல ஆறாவது ஆயத்தாக ஒரு வசனத்தல்லாஹ் இறக்குனா சிம்திரி லஹுவல் ஹதீஸ் இல்லாஹிப் மக்கள்ல இப்படியும் சில பேர் இருக்காங்க அறிவு அறிவுகட்டத்தனமா அல்லாஹுடைய பாதையிலிருந்து மக்களை திசை செய்திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வழி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வீணான விஷயத்த விலை கொடுத்து வாங்குறவங்க மக்கள்ல இப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு இதெல்லாம் வந்து அவங்க கேலி கிண்டலாக எடுத்துக்கிறாங்க பரிகாசமாக எடுத்துக்கிறாங்க அலட்சியமா எடுத்துக்கிறாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு அதாபும் உலாய்க்கு அதாபும் முகேன் அவங்களுக்கு தெளிவான பகிரங்கமான வேதனை இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரான்ல ஆயத்துக்களை இறக்கணும் இப்படி பெருமானா சல்லாஹி செல்லும் அவங்களுக்கு பல விதமான முறைகள்ல வந்து தொல்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க இனி அடுத்த கட்டமா ஒரு படிக்கு மேல போய் என்ன ஆரம்பி என்ன செஞ்சாங்க அப்படின்னா காஃபிர்கள் பிசிக்கலா முஸ்லீம்களை தாக்க ஆரம்பிச்சாங்க யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களோ அவங்கள உடல் ரீதியாக தாக்குதல் கொடுத்தாங்க ஏன்னா ரசூலுல்லாய் சல்லாஹ் அலைஹி வசலம் அவங்கள எல்லா வழியிலையும் சொல்ல கொடுத்து அவங்களுடைய பிரச்சாரத்தை முடக்கணும்னு நினைச்சாங்க ஆனா அதனால அவங்க வந்து ஜெயிக்கவே முடியல ரசூல்லாய் சல்லாஹ் அலைஹ் வசல்லம் உங்களுடைய பேச்சு நாளுக்கு நாள் அதே மாதிரி மெருகே அவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்காக வேண்டி மக்கள் நாளுக்கு நாள் ஒண்ணு கூட ஆரம்பிச்சாங்க இத பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க இது சரிப்பட்டு வராது இனிமேல் இந்த மாதிரி தொல்லை கொடுத்து வாய் வார்த்தையா எல்லாம் இருந்தா முகமது வந்து அவருடைய வேலையை அவர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு முஸ்லீம்களும் எண்ணிக்கையில அதிகமாகிட்டு தான் போவாங்க இனி நம்ம வந்து அவங்கள தாக்க ஆரம்பிக்கணும் பிசிக்கலா தாக்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்க அப்படி பிசிக்கலா என்னெல்லாம் செஞ்சாங்க எப்படி எல்லாம் தாக்கினாங்க அப்படிங்கறத பத்தி இன்ஷா அல்ல அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம் அஸ்லாமத்துலாஹி வபர்காத்து